திருத்தூதராகிய பிரித பவுலடியா எபிரேயர் எழுதிய திருமுகத்திலிருந்து பார்க்குமோ. எபிரேயர் எழுதிய திருமுகம் அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை. எனவே திரண்டு வரும் மேகம் போ, இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சமயம் நம்மை பற்றி கொண்டிருக்கும், எந்த பாவத்தை முதிரை தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கை தொடங்கி வழியில் நடத்துபவரும் அதை நிறைய செய்வருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவதான் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்டவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பார்க்குமோ. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து பார்க்குமோ. புனித லூக்கா எழுதிய அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. மாண்புமிகு தியோவில் அவர்களே, நம்முடைய நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பல முயன்றுள்ளனர். தொடக்க முதல் நேரில் கண்டும் இறைவார்த்தை அறிவித்து வந்த ஒழியை நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறு எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீ கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டே. பார்க்கும்